இல்ல உங்களுக்கு அது எப்படி பிரியாணி மட்டும் சிரிக்கும் மத்த நாள் இந்த இஸ் நைஸ் வந்து புடிச்சிருக்கு சார் எனக்கு பிரியாணி சொன்னாலே ஸ்மைல் வரும் அவ்வளவுதான் எனக்கு அதுவே போதும்ல பிரியாணி ஏ அப்பா அப்பா இர்ஃபான் ஒரு பிரியாணி சொல்லுப்பா தலசேரி பிரியாணி தலசேரி பிரியாணி சார் டெம்ப் பண்ணாதீங்க சார் நைட் ஆயிடுச்சு பசிக்குது ஆம்பூர் பிரியாணி Hey guys, welcome to Gulfcuts. I am Amirakam Sutton Pariman. So, where are we from today? Rajinikanth Restaurant. So, we have a great restaurant. So, I am very excited because I am a Thalaivar fan first of all. So, what is this program? It is a biryani festival. So, if you have a biryani, you can eat it in the restaurant. He is a biryani lover. So, I am a biryani lover's favorite video. And so WIT where in Tamil Nadu so and our pengalukkana amiragathil irukkudi or pengalukkana amippu nadathukku or biryani festival da idu actually avanga vandu eastern masala kuda inanju inda competition nadathraanga Rajinikanth restaurant la so namakku me official la invite irukku so ulla povom pala variety ana biryanis vandu contestants pannirukanga so namum paathu like that taste pannite mudicha review potturom ஈஸ்டன் வழங்கும் இந்த ஈஸ்டன் பிரியாணி ஃபெஸ்டிவல் பிரியாணினாவே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பிரியாணி இஸ் லவ் அண்ட் நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணும்போது மண்டியில் எப்படி ஒரு டோபமைன் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் பிரியாணியும் ஆனால் இன்னைக்கு இந்த பிரியாணி ஃபெஸ்டிவலில் வெரைட்டி வெரைட்டியாக நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து பிரியாணி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே ஏகப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துருந்தது ஸோ ஹியர் வி ஆர் ஃபியூஷன் பிரியாணி மாமியார் மாமியார் வீட்டு பிரியாணி ஒருத்தங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 கிராசரி ஏரியா இருக்கு ஈஸ்டர்னோட எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ரேஞ்சுக்கு செட் பண்ணிருக்காங்க பின்னாடி வந்து பூஃபே மாதிரி ஒருத்தங்க கீழே வந்து அந்த தீயெல்லாம் வச்சு ஹீட் பாதுகாக்கிறதுக்கு அது ஒன்று வச்சிருக்காங்க ஸோ அதனால ஐ கேன் சி அ லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி எஃபோர்ட் அண்ட் சாதாரணமாக வீட்டில் சமைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு சமைச்சா எப்படியோ அந்த அளவுக்கு எல்லாரும் அவங்களுடைய அந்த பிரெயின் இதுக்குள்ளே போட்டிருக்காங்க ஸோ யா ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் யார் வின் பண்றாங்களோ இல்லையோ இன்னைக்கு எங்களுக்கு சமத்தியான பிரியாணி ஆல் தி பெஸ்ட் தட்ஸ் யா பிரியாணி சாப்பிட்டாலே மைண்டு எல்லாமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆயிரும்
அதனாலதான் பூத் பிரியாணின்னு வச்சிருக்கேன். அண்ட் ஆத்தென்டிகேட்டட் ஹைதராபாதி பிரியாணி பண்ணியிருக்கேன். தக்காளியை யூஸ் பண்ணல. ஸோ யூஸ்வலாக தக்காளி யூஸ் பண்ணாம பிரியாணி எப்படி பண்றதுன்றத ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கைஸ் டேஸ்ட் அண்ட் சீ அண்ட் ஹோப் யூ ஆல் வில் லைக் இட். குட். ஆக்சுவலி ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கு. ஈஸ்டர் நல்லா கரெக்டாக கவர் பண்ணியிருக்கீங்க. ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். அனைத்து கல்ஃப்கட்ஸ் ரசிகர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இப்போ நம்ம வந்து ரஜினிகாந்த் ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி ஈஸ்டர்ன் பிரியாணி ஃபெஸ்டிவலில் இருக்கிறோம். ஆர்கனைஸ்ட் பை WIT உமன் வேர் இன் தமிழ்நாடு. ஒரு உமன்ஸ் ஃபோரம், தமிழ் உமன்ஸ் ஃபோரம். அரௌண்ட் 800 மெம்பர்ஸோடு அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அஸ் வி ஆல் நோ உமன் எம்பவர்மெண்ட், வி டிபா தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் அசோசியேட்ஸ், வி சப்போர்ட் உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட். அதனால் இந்த ப்ரோக்ராமுக்கு எங்களோட தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் அசோசியேட்ஸ் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறோம். இது மாதிரி உமன் எம்பவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பண்ணுறதுனால சோசியல்லையும் தென் எக்கனாமிக் ஃபேமிலி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் அவங்களுக்கு வந்து அவங்க உமன்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற ஒரு தளமாக பார்க்குறோம். இன்றைக்கி அரௌண்ட் 50 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து இந்த பிரியாணி ஃபெஸ்டிவலில் வந்து தங்களோட டேலண்ட்ஸை காட்டில் தாண்டி இருக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் உமன்ஸ், இந்த மாதிரி வேறு செக்டர்ஸ்லேருந்து வந்து இந்த ஈவெண்ட்லேருந்து கலந்து கொண்டிருக்காங்க. வி சீப்பா தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன், வி விஷ் எவ்ரி ஒன் அவங்களோட டேலண்ட்ஸ், அவங்களோட டைம், அவங்களோட இன்புட்ஸ், அதுக்காண்டி நாங்கள் வந்து உங்களை வாழ்த்துறோம். இது போன்ற நிகழ்வுகள் இந்த வருங்காலத்தில் WIT வந்து நிறைய பண்ணணும். WIT-யோட லீடர் மெர்லின் அவங்க வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இந்த டீமை லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. நிறைய ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டுருக்காங்க. துபாயில் இது போன்ற உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் இன்னும் பண்ண இருக்கிறாங்க. அதுக்கு தொடர்ந்து நாங்கள் வந்து எல்லா சப்போர்ட்டையும் கொடுப்போம். வருங்காலத்தில் இது அவங்க பண்ணுற எல்லா ப்ரோக்ராமும் எங்களோட அசோசியேஷன் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போவும் பங்கு பெற்று எங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டையும் வாழ்த்துறோம். அதில் வின்னர்ஸ் ரன்னர்ஸ்லாம் கிடையாது, எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட்டில் ஒரு டேலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் நாங்கள் வின்னராகவே நினச்சி வி விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். பல கண்ட்ரில தொடங்க அப்படின்னு. வணக்கம்.
பார்த்தா நான் வந்து ஈஸ்டர்ன் மசாலா யூஸ் பண்ணி ஈஸ்டர்ன் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஒன்றொன்றா பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாப்கார்ன் செஞ்சுருக்கேன் ஈஸ்டர்ன் மசாலாவை யூஸ் பண்ணி. பிரியாணி மசாலாவை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பிரியாணி மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, இன்னும் வெரைட்டிஸ்லாம் பண்ணலாங்கிறத காமிக்கிறதுக்காக நான் பாப்கார்ன் பண்ணியிருக்கேன். அப்புறம் சுண்டல் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி சுண்டல் பண்ணியிருக்கேன், நிலக்கடலை யூஸ் பண்ணி. அடுத்து பாயில்டு கார்ன் வந்து மசாலா பண்ணியிருக்கேன். இது வந்து சிக்கன் பாம்பே பிரியாணி மசாலா வச்சு சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். அடுத்து இது வந்து சிந்தி பிரியாணி யூஸ் பண்ணி மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருக்கேன். இது பாஸ்தா வந்து புலாவ் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன சொல்கிறோம், நன்னாரி சர்பத் நன்னாரி சர்பத்துல மசாலாவா? மசாலா இல்ல, ஜஸ்ட் நன்னாரி சர்பத் டேஸ்ட். தந்தீங்கன்னா குடிப்போம். ஷூர். பயங்கர வீட்டில் சாப்பிட்டு பார்த்தீங்களா? பட் நீங்கள் ஒரு ஆளுக்கு தான் எங்கே இருக்கோம் அப்படின்னா ரஜினிகாந்த் ரெஸ்டாரண்ட்டில். அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரியாணி ஃபெஸ்டிவல் இங்கே நடந்துட்டுருக்கு. ஜென்ரலாக நம்ம பசங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, பிரியாணின்னு எழுதி வச்சாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் யாரும் கட்டு கட்டுன்னு கட்டிட்டு வருவோம். இன்னைக்கு எங்களுக்கு ஜாக்பாட் தான், ஏன்னா அந்த பிரியாணி ஃபெஸ்டிவலில் அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான பிரியாணிஸ் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் சொல்லலாம். மாமியார் வீட்டு பிரியாணின்னுலாம் இருக்குது, நான் அதை பார்க்கணும். ஏன்னா நான் கெட்டிங் ரெடி ஃபார் மேரேஜ் அப்படிங்கிறப்போ அதை ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கணும். அண்ட் எங்கள் அக்கா டிஃப்ரெண்ட்டாக நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஸோ இந்த WIT வேற இன் தமிழ்நாடு அமீரகத்தில் பெண்களுக்கான ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு பிரியாணி ஃபெஸ்டிவல், ஈஸ்டர்ன் மசாலா யூஸ் பண்ணி அந்த பிரியாணி பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 89.4 அஃபீஷியல் ரேடியோ பார்ட்னர் அவங்க அதை ப்ராப்பராக சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அண்ட் டீப்பாக அவங்களுக்கு இதை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அமைப்புகள், நிறைய ஃபுட் பிளாகர்ஸ். ஸோ எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு பிரியாணி ஃபெஸ்டிவலை ரஜினிகாந்த் ரெஸ்டாரண்ட்டில் ரஜினிகாந்த் சார் ரெஸ்டாரண்ட்டில் அப்படி அப்படி வெளுத்து வாங்கிட்டு இருக்கோம். என்ன இந்த இதெல்லாம் முடிச்சோடனே எங்களுக்கு தருவீங்களா சாப்பிட? இந்த குட்டி வயத்தில் முடிஞ்ச வளர்க்கு எவ்வளோ பிரியாணி, எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணியை ஆட்டைப்பட முடியும் போட்டு தள்ளிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்லையும் வரும், அண்ட் நம்ம சோஷியல் ஹேண்டில்ஸ்லையும் வரும், பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேடியம் பேஸ்